ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 63 இடுக்க நழியாமை 630 குறட்பாவை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. இன்னாமை இன்பம் என கொளின் ஆகும் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. ஒன்னார் என்றால் நமக்கு இருக்கின்ற பகைவர்கள். எல்லோருக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். நல்லவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு பகைவர்கள் இருப்பார்கள். மிகச்சிறப்பாக குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகின்றவன் என்றாலும் கூட அவனுக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். மிகச்சிறப்பான ஆட்சி முறையை நடத்தி கொண்டு ஒரு முதல்வர் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்றாலும் கூட அவருக்கும் சில பகைவர்கள் இருப்பார்கள். அது உலக இயற்கை. ஆனால் பகைவர்கள் இருப்பார்கள், நிச்சயம் இருப்பார்கள் என்று நினைத்து தொடர்ந்து நாம் கஷ்டங்களை அனுபவித்து ஏற்றுக்கொண்டு மனம் துவளாமல் நம்முடைய செயலை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். நம்முடைய கடமை என்னவோ அதை அந்த கடமையிலிருந்து சிறிதும் தவறாமல் மிக ஒழுங்காக கட்டுப்பாட்டோடு நேர்மையாக முறை தவறாமல் எந்தவித ஊழலும் செய்யாமல் நேர்மையாக நாம் வாழ்க்கையை நடத்தினால், நம்முடைய தொழிலை நாம் செய்தால், நம்முடைய கடமையை நாம் செய்தால், அந்த பகைவர்கள் கூட நமக்கு இருக்கின்ற மறைமுகமாக இருக்கின்ற எதிரிகள் கூட அடடா எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தாலும் கூட அசைய மாட்டேன் என்கிறானே. எவ்வளவு போராட்டங்களை நடத்துகிறோம், எவ்வளவு வன்முறைகளை தூண்டிவிடுகிறோம், எத்தனை பேரை அவனுக்கு இழிவாக பேச அவனை இழிவாக பேச வைக்கிறோம், அப்பொழுது கூட அவன் அசையவில்லையே, அவன் மன வருத்தம் அடையவில்லையே, துன்பம் அடையவில்லையே, நோய் இதய நோய் வந்து அவன் படுக்கை படுக்கையாக ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு செல்லவில்லையே, உறுதியாக இருக்கிறானே என்று பகைவர்களும் எதிரிகளும் கூட வியந்து பரவாயில்லை, மிகச்சிறந்த மனிதன்தான் என்று அவர்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு வாழ முடியும். பகைவர்களும் எதிரிகளும் பாராட்டுகின்ற அளவுக்கு நாம் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அது இன்பத்தை இன்பம் வந்தாலும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோமோ அதை போல துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டு அடப்போடா வரட்டுமே, துன்பத்தை கூட இன்பமாக கருத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வந்து விட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமாக அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவ்வளவோ போராட்டங்களை நடத்துவார்கள் எதிர்கட்சிகள், எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு எவ்வளவு திட்டங்களை மறைமுகமாக திரட்டுவார்கள், எப்படிப்பட்ட எதிரணி கூட்டணிகளை எல்லாம் அமைத்து வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கக்கூடாது. நேர்மையாக தினந்தோறும் நாடோறும் நாடி முறை செய்க, மன்னவன் கோலதும் கூடாது. நீ ஆட்சி முறை நல்ல ஆட்சி முறை என்று மக்கள் எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்றால் தினமும் ஆட்சியை ஒழுங்காக நேர்மையாக நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கும் நல்ல முறையிலே ஆட்சி நடத்தி கொண்டே இருந்தால் எவனும் ஒன்றும் செய்துவிட முடியாது. எப்படிப்பட்ட எதிரிகள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் தூசாக விலகி போய்விடும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் கூட அப்படித்தான் உணர வேண்டும். எவ்வளவு எதிரிகள் பகைகள் இருந்தாலும் கூட இன்பத்தை இன்பமாக நாம் துன்பத்தை இன்பமாக கருத வேண்டும். இன்பத்தை இன்பமாக எப்படி கருதுகிறோமோ, இன்பம் வந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைகிறோமோ, துன்பம் வந்தால் கூட மகிழ்ச்சியடைய வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுதொப்பதில்லை என்று முதல் குறள்பாவிலே சொன்னார். இதே அதிகாரத்திலே இடுக்கண் வருங்கால் துன்பம் வருகின்ற பொழுது, மிகப்பெரிய குடும்ப துன்பம் வருகின்ற பொழுது சிரிக்க வேண்டும். துன்பம்தானே, இது என்ன புதுசாக வருகிற வாழ்க்கையிலே துன்பம், பிறந்தபோதே துன்பம் வந்தது, பிறக்கின்ற பொழுதே தாய் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுது அழுது கொண்டு தான் வந்தேன், துன்பத்தோடு தான் பிறந்தேன், துன்பத்தோடு தான் சாகின்ற பொழுது நோயிலே துடித்து துடித்து தான் சாகப்போகிறோம், இடையிலே கூட எத்தனையோ துன்பங்கள் வந்தது, எத்தனையோ பெரிய நோய்கள் எல்லாம் வந்தது, மீண்டு விட்டோம், இது சகஜம், இது இயல்பு, துன்பம் வரத்தான் செய்யும் என்று அந்த மன அப்படிப்பட்ட மன திண்மை மன உறுதி மனிதனுக்கு இருந்துவிட்டால் போதும், பகைவர்களெல்லாம் பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட உணர்வு உழைக்கின்றவர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் நாட்டின் தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.